ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம 5 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். சிக்கன் பிரியர்களாக இருக்கிற எல்லாருக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷில் கண்டிப்பாக சிக்கன் 65 இருக்கும். அந்த சிக்கன் 65 யார் பேர் வச்சது, அப்புறம் அந்த பேரில் இருக்கிற 65 என்ன மீனிங்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் 65 நாள் நல்லா வளர்ந்த ஒரு கோழியை சமைக்க பயன்படுத்துறதுனால்தான் அது இந்த பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. அது ஏன் 65 நாள்னா அப்போ தான் அந்த கோழியில் இருக்கிற முழு ஊட்டச்சத்தம் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி சில பேர் ஒரு கோழியை 65 பீஸாக கட் பண்ணுறதுனால்தான் அதுக்கு சிக்கன் 65னும், இன்னும் சில பேர் அந்த சிக்கன் 65 டிஷ்ஷை சமைக்க 65 மிளகாய் கொண்ட மசாலா பயன்படுத்துகிறாங்க, அதனால்தான் அதுக்கு இந்த பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அதுக்கு எப்படி இந்த பேர் வந்ததுன்னா, 1965 வருஷம் சென்னையில் இருக்கிற நான்வெஜ் ஹோட்டல்லையே ரொம்ப பாப்புலரான புகாரி ஹோட்டலோட ஓனர் ஏஎம் புகாரி தான் இந்த டிஷ்ஷை அறிமுகப்படுத்துகிறாரு. அப்போது அந்த ஹோட்டலுக்கு வந்த ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு அந்த டிஷ்ஷை சர்வ் பண்ணுறாங்க. அதை சாப்பிட்ட அந்த கெஸ்ட், இந்த டிஷ்ஷு ரொம்ப நல்லாயிருக்கு, இதோட பேர் என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு புகாரி சிக்கன் 65 சொல்கிறாரு. அதாவது 1965 வருஷம் இருக்கிற 65 குறிக்கிற விதமாக அதுக்கு சிக்கன் 65 பேர் வைக்கிறாரு. காலப்போக்கில் அதுவே ரொம்ப பாப்புலர் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் சிக்கன் 65 டிஷ்ஷுக்கு சிக்கன் 78, சிக்கன் 82, சிக்கன் 90 நிறைய பேர் வைக்கிறாங்க. ஆனால் அது எதுவுமே சிக்கன் 65 மாதிரி மக்கள் மனசில் இடம் பிடிக்கலன்னு தான் சொல்லணும். ஆல்பைன் ரீஜனில் இருக்கிற 8 யூரோப்பியன் கண்ட்ரிஸை தான் ஆல்பைன் கண்ட்ரிஸ்னு சொல்லுவாங்க. அதில் ஆஸ்திரியா கண்ட்ரியும் ஒன்று. இங்கே இருக்கிற மக்கள் கிறிஸ்மஸை ரொம்ப வித்தியாசமாக கொண்டாடுவாங்க. அதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கண்ட்ரிலையும் கிறிஸ்மஸ் தாத்தா குழந்தைங்களுக்கு கிஃப்ட்ஸ் சாக்லேட்ஸ் தருவாங்க. ஆனால் இந்த கண்ட்ரியில் கிறிஸ்மஸ் தாத்தா கூட கிராம்பஸ்னு சொல்லப்படுற பேய் வயசத்தில் இருக்கிறவங்களும் போவாங்க. அங்கே இருக்கிற நல்ல குழந்தைங்களுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா கிஃப்ட் கொடுப்பாரு. ஒழுக்கமில்லாத குழந்தைங்களுக்கு அந்த கிராம்பஸ்ன்ற பேய் வயசத்தில் இருக்கிறவங்க ஒரு இரும்பு ராடை வச்சு ஒரு அடி கொடுப்பாங்க. ஒருவேளை அங்கே இருக்கிற குழந்தைங்க ஒழுங்காக வளரணும்னு இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறாங்க போல. இந்த காலகட்டத்தில் ஒரு பெட்டனிமலை வளர்க்குறதுன்றது ஒரு சாதாரணமான விஷயம். ஆனால் ஒரு சில நாட்டில் பெட்டனிமலை வளர்க்குறதுக்குன்னே சில விதிமுறைகள் வச்சுருக்காங்க. அதில் ஒன்று தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் குனியா பிக்கின்ற ஒரு அனிமலை பார்த்துருப்பீங்க. இதை நம்ம நாட்டில் நிறைய பேர் வளர்த்துட்டு வராங்க. ஆனால் இதை வளர்க்குறதுக்குன்னு நம்ம நாட்டில் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் போடலை. அதே நீங்கள் இந்த பெட்டனிமலை சுவிட்சர்லாண்டில் வளர்க்குற மாதிரி தான் அங்கே ஒரு ரூல் இருக்குது. அது நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அது என்னென்னா, நீங்கள் ஒரு குனியா பிக் வளர்க்கும் போதே அது கூடவே இன்னொரு குனியா பிக்கையும் அதுக்கு பேராக நீங்கள் வளர்க்கணும். அப்படி வளர்க்கலனா அது ஒரு சட்டவிரோதமாக அந்த நாட்டில் பார்க்கப்பட்டு வருது. அது ஏன்னா, குனியா பிக் ஒரு சோஷியல் அனிமல், அதாவது சமூக விலங்குன்னு சொல்லுவாங்க. அவங்க எப்பவும் அதோட இனத்தை சேர்ந்த மற்ற விலங்கு கூட தான் வாழ ஆசைப்படும். எக்ஸாம்பிள், ஆர்ஸ், பஃபலோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்போவுமே கூட்டமாக தான் வாழும். ஏன்னா அதுங்க எல்லாமே சமூக விலங்கு. அதனால தான் இப்படி ஒரு சட்டத்தை சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட் போட்டு வச்சுருக்காங்க. நம்மளை நிறைய பேர் T20 ஓடிஐ கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை டெஸ்ட் கிரிக்கெட் மேட்ச் கொடுக்க மாட்டோம். அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோட டியூரேஷன் தான். அப்படிப்பட்ட டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு முக்கியமான ட்ரிக்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பெரும்பாலும் டெஸ்ட் மேட்ச் காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் 6 மணிக்கு முடிச்சிருவாங்க. ஒருவேளை டாப் ஆர்டரில் இருக்கிற 1-2 பேட்ஸ்மேன்ஸ் அந்த டே முடிகிற கடைசி சில மணி நேரத்தில் அவுட் ஆகிட்டாங்கன்னா, அந்த டீமோட கேப்டன் பெரும்பாலும் ஒரு போலரை தான் புது பேட்ஸ்மேனாக இறக்கி விடுவாங்க. அப்படி இறங்குற பேட்ஸ்மேன் தான் நைட் வாட்ச்மேன் சொல்லுவாங்க. இந்த டெக்னிக்கை 1950 இங்கிலீஷ் கிரிக்கெட்டர்ஸால் ஃபாலோ பண்ணப்பட்டு வருது. இது எதுக்குன்னா, கடைசி நேரத்தில் வர டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ள விக்கெட் விடாமல் ஆடணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர்லேயே ஆடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் நேரத்தில் வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதனாலே அந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் ஒரு போலர் இறக்கி விட்டால் மோஸ்ட்லி அவங்க அன்றைக்கி டேவை கம்ப்ளீட் பண்ணுறது தான் பார்ப்பாங்க. அதனால் விக்கெட் போகாமல் ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாகும். இந்த மாதிரி சில காரணத்துக்காக தான் ஒரு போலரை அவங்க ஒரு பேட்ஸ்மேனை இறக்கி விடுறாங்க. ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற பிப்ளன்ரி அப்படின்ற கிராமத்தில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வித்தியாசமான நடைமுறை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அது என்னென்னா, அந்த கிராமத்தில் பிறக்கிற ஒரு ஒரு பெண் குழந்தையும் அவங்க ரொம்ப சிறப்பாக பார்க்குறாங்க. அதை கொண்டாடுற விதமாக ஊர் மக்கள் பெண் குழந்தைங்க பிறக்கும்போது 111 மரக்கன்றுகள் நடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து 21,000 ரூபாவும், அப்புறம் அந்த குழந்தையோட அப்பா அம்மா கிட்டேருந்து 10,000 ரூபாய் வாங்கி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுருவாங்க. இந்த பணத்தை அந்த பெண் குழந்தைங்க தனக்கு 18 வயசு தாண்டும் போது தன்னோட படிப்புக்கு இல்லைனா திருமணத்துக்கு பயன்படுத்திப்பாங்க. இந்த நடைமுறையை 2006 அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரான ஷாம் சுந்தர் பலவரால் ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இதனாலேயே அந்த ஊரில் இருக்கிற மரத்தோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு மேலே தாண்டி இருக்கு. உண்மையிலே இது ஒரு நல்ல முயற்சி தான். இதே மாதிரி எல்லா ஸ்டேட்டையும் ஃபாலோ பண்ணானா இந்தியாவில் இருக்கிற மரத்தோட எண்ணிக்கை குறைவே குறையுதுன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி பார்த்த டாபிக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.